வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாயோன் திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் நேற்றைய நாள்ல வெளியாகி மக்கள் மத்தியில பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல மாத்திரம் 1.7 மில்லியன் பார்வையாளர்களையும் கடந்து சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. சூப்பர் ஹிட்டா போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தினுடைய பணிகள் எல்லாமே வந்து இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறது. ஆகவே திரைப்படம் எப்போ வெளியாகும், எப்போ பாக்குறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலதான் மக்கள் எல்லோருமே வந்து காத்து கொண்டிருக்கிறாங்க. நான் உட்பட காத்து கொண்டிருக்கிறேன். சரி, இந்த திரைப்படம் பார்க்கும் போது ஒரு விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு திரைப்படமாகத்தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயமுமே இல்ல. பொதுவாக சிபியினுடைய படங்களை பார்க்கும் பொழுது இந்த திரைப்படமுமே வந்து பெரிய அளவுல வந்து ஒரு வெற்றியை வந்து அவருக்கு தேடி தரலாம். நாய்கள் ஜாக்கிரதை, இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் மக்கள் மத்தியில அதிகமாக பேசப்பட்ட படங்கள், வெற்றியை தேடி தந்திருக்கின்ற படங்கள் அப்படின்றதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில மாயோன் திரைப்படமானது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அள்ளி தரப்போகின்ற ஒரு திரைப்படம் அப்படின்றது இந்த ட்ரெய்லர்ல தான் விளங்குது. இந்த திரைப்படத்தை கிஷோர் தான் இயக்கியிருக்கிறாரு. இசைஞானி இளையராஜா தான் இசையமைச்சிருக்கிறாரு. இசைஞானி இளையராஜாவினுடைய பாடல்களுக்காகவே இந்த திரைப்படத்தை கட்டாயம் பார்க்கவே வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே கட்டாயமாக இளையராஜாவினுடைய இசையமைப்பு அப்படின்னு சொன்னாலே படம் பாதி வெற்றி தான். ஆகவே மாயோன் திரைப்படத்தினுடைய பாடல்களும் கூட செம்ம ஹிட் ஆக போகிறது அப்படின்றதுல எந்த விதமான ஐயமுமே இல்ல. புராதனமான ஒரு கோவிலினுடைய வரலாற்றை கூறும் ஒரு படமாகவும் இருக்கிறது. 5000 ஆண்டு பழமையான ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய ரகசியங்கள், இந்த ரகசியங்கள் என்ன, ஏன் இந்த கோவிலை பற்றி அனைவரும் பயப்படும்படியான கருத்துக்களை வந்து சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இந்த கோவிலுக்குள்ள யாருமே போக கூடாது அப்படின்னு ஏன் சொல்றாங்க, இந்த கோவிலுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, இந்த மாதிரியான பல கேள்விகள் எழுகிறது. இந்த கோவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனா அவங்க வந்து யாருமே உயிரோட திரும்பி வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கே.எஸ். ரவிக்குமார் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. இங்கதான் நம்ம பண்டைய தமிழ் மொழி அறிவை நாங்க பாராட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. டானியா ரவிச்சந்திரனும் இந்த ட்ரெய்லர்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இங்க விஞ்ஞானத்தையும் மீறிய விடயங்கள் வந்து நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த திரைப்படம் கட்டாயமாக ஒரு திகில் திரைப்படமாகவும் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு திரைப்படமாகவும் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயமுமே இல்ல. சரி, அந்த கோவிலுக்குள்ள அப்படி என்னதான் கதை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக கதாநாயகன் சிபி, கதாநாயகி டானியா ரவிச்சந்திரன் 2 பேருமே தங்களுடைய குழுவோட அந்த கோவிலுக்குள்ள போறாங்க. இவங்க உண்மையான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கோவில்ல இருந்து திரும்பி வெளியே வந்தாங்களா இல்லையா, இந்த கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த கதை அமைந்திருக்கிறது. ஆகவே ஒரு விறுவிறுப்பான ஒரு கதையாகத்தான் இருக்கிறது. மாயோன் திரைப்படம் வெளிவந்ததுக்கு பிறகு கட்டாயம் சிபி சத்யராஜ் அவர்களுக்கு ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயமுமே இல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் வெளியாகிய பிறகு எப்படி இருக்க போகின்றது அப்படின்றதையும். மாயோன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் புவனேஸ்வரி கணபதி.